ஆடும் பெரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் முருகா. முருகன் அடியார்களுக்கு வணக்கம். வைகாசி மூலமான இன்றைக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரினதும் நீலகண்ட ஜாழ்ப்பாண நாயனாரினதும் குருபூசை தினமாகும். நம்ம சேனலில் ஏற்கனவே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் வரலாறு, அவர் பாடிய முதலாவது தேவாரத்தின் பொருள் மற்றும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரா வந்தவர் முருகனா என்று போதுமான அளவு வீடியோ போட்டாச்சு. அப்போது இன்னைக்கு நீலகண்ட ஜாழ்ப்பாண நாயனாரின் வரலாற்றை பார்ப்போமா? சோழ நாட்டிலே எருக்கத்தம் புலியூர் என்னும் ஊரிலே நீலகண்ட ஜாழ்ப்பாணர் பிறந்தார். இவரோட மனைவி மதங்க சூளாமணி. இவங்க ரெண்டு பேருமே இசையில் தேர்ச்சி பெற்றவங்க. ஒவ்வொரு ஆலயங்களாக போய் ஜாலில் இசை மீட்டி பக்தி பாடல்களை பாடி இறைவனை உளம் முருக வணங்குவது இவங்க வழக்கம். முறை பாணரும் அவர் மனைவியும் திருவாலுவாய் சென்றார்கள். அந்த காலத்தில் ஜாலிசைக்கும் பாணர் வர்க்கத்தை ஆலயத்துக்குள்ளே விட மாட்டாங்களாம். அதனால் பாணரும் அவர் மனைவியும் ஆலயத்தின் வெளியே நின்றுக்கிட்டே பாடி வழிபட்டாங்க. ஆனால் இறைவன் விடுவாரா? அவர் பக்தன் தன்னை நேரில் தரிசிக்காமல் வெளியில் நிற்பதை பொறுக்க மாட்டாது ஒரு வேலை செய்தார். அன்று இரவு மதுரையம்பதி சிவத்தொண்டர்கள் கனவில் தோன்றி வெளியே நிற்கிறான் பாணரும் அவன் மனைவியும். அவர்களை சகல மரியாதையுடன் உள்ளே வரச் செய்யுங்கள் என கூறி மறைந்தார். அதனால் அடுத்த நாள் காலையில் சகல மரியாதையுடன் மதுரையம்பதி சிவத்தொண்டர்கள் பாணரையும் அவர் மனைவியையும் ஆலயத்தினுள்ளே வருமாறு அழைத்தார்கள். கோவிலுள்ளே சென்று இறைவனை நேரில் பார்த்ததும் பக்தி பரவசத்தால் ஈரத்தரையையும் பொருட்படுத்தாது பாணரும் அவர் மனைவியும் அந்த ஈரத்தரையில் உட்கார்ந்து இசை மூட்டினார்கள். இறைவன் இசைப்பிரியன் அல்லவா? அதனால் இசையையும் பக்தியையும் தரும் பாணர் மீது அளவு கடந்த பரிவால் ஈரத்தரையில் அமர்ந்தால் தரையின் குளிர்ச்சி பட்டு ஜாலின் சுருதி கெட்டுவிடும், அதனால் உட்கார பலகை கொடுங்கள் என அசரீரி மூலம் கூறினார். இது மட்டுமா? கோயிலுள்ளே வர அனுமதியற்ற பக்தனுக்கு இதுவரையிலும் யாருமே வராது புதிதான வாசல் ஒன்றை வைத்து ஆலயத்திற்கு வர வைத்து மரியாதை செய்யுங்கள் என கூறிய அதிசயம் தெரியுமா? ஆமாம், ஒரு முறை பாணரும் அவர் மனைவியும் திருவாரூர் தியாகேச பெருமானை தரிசிக்கச் செல்ல அங்கு அவருக்கென தொண்டர்கள் மூலம் வேறு வாயில் அமைத்து அது வழியாக ஆலயம் உள்ளே அழைத்தார் இறைவன். இப்படியெல்லாம் இறைவனின் அருள் பெற்ற நீலகண்ட ஜாழ்ப்பாணரும் அவர் மனைவியும் பல ஆலயங்களை தரிசித்து கொண்டு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வாழும் சீர்காழிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு சம்பந்த பெருமான் தம்பதியினரின் இசையில் மகிழ்ந்து தன்னோடு இருக்குமாறு வேண்டினார். இதன்படி சம்பந்த பெருமானுடன் எஞ்சிய வாழ்வை கழிக்கலானார்கள் ஜாழ்ப்பாணரும் மனைவியும். பின்னர் சம்பந்த பெருமான் திருமணத்தின் போது பாணரும் அவர் மனைவியும் கலந்து கொண்டனர். திருமணத்தில் சம்பந்த பெருமானும் கல்லூர் பெருமணம் வேண்டா நல்லூர் பெருமானே என வேண்டி ஜோதியில் இறையோடு கலக்க திருமணத்திற்கு சென்றோரும் அச்சோதியிலே கலந்தனர். அப்படி சம்பந்த பெருமானோடு அவர் உருவாக்கிய சிவஜோதியிலே கலந்தவர்தான் நீலகண்ட ஜாழ்ப்பாணர். அதனால் நீலகண்ட ஜாழ்ப்பாணருக்கும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கும் ஒரே நாள்தான் குருபூசை தினமாகும். இந்த காணொளியை இத்தோடு முடிக்கின்றேன். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.